வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காய குழம்பு ஜவ்வரிசி கஞ்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஒரு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த பக்கம் உள்ள அடுப்பில் வந்து குழம்புக்கு வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். வெங்காய குழம்புக்கு வந்து முட்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். உப்பு போட்டுக்கோங்க முட்டை அவியறதுக்கு. அதுக்குள்ளே இங்கே ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடுகு போட்டுட்டேன். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு, கிட்டத்தட்ட 15 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை வந்து வெட்டி போடாமல் அப்படியே முழுசாக போடுங்க. அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப காரமாக தெரியும். இந்த மாதிரி குழம்புல போடும்போது நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் வந்து நல்லா சளியை வந்து நிற்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது, அதனால் சேர்த்துக்கலாம் அதிகமாகவே. இப்போ நான் வந்து புளிக்குழம்பு மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோட அந்த வாடை போகிற வரைக்கும் லைட்டாக ஆயிலையே வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாகவும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதித்து ஆயில் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் புளி கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் நான் புளி சேர்த்துக்கலை. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த பக்கத்தில் முட்டை வந்து அவிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பக்கத்தில் வந்து நான் அடுப்பில் வந்து சாதம் வைக்கிறதுக்காக வெண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து ஊற வைக்க போகிறேன். ஏன்னா ஜவ்வரிசி கஞ்சி பண்ண போகிறேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணை வந்து கொஞ்சம் ஆற்றும். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிடாத நேரத்தில் இந்த மாதிரி பாயாசம் மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே பிள்ளைங்க சாப்பிடாது, அதுக்கு பதில் இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து காய்ச்சி கொடுப்பேன். ஜவ்வரிசி வந்து 2 விதமாகவும் பண்ணலாம், தண்ணி சேர்த்தும் பண்ணலாம். நான் ஆனால் பால் வந்து சேர்த்து தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த கொதிச்சு வர நேரத்தில் லைட்டாக நாட்டு சக்கரை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்காமல் நான் பண்ணியிருக்கேன். புளியும் சேர்க்கலை, நாட்டு சக்கரையும் சேர்க்கலை. லேசாக மல்லியலை தூவிட்டு அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்ணியும் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நான் பால் வந்து அடுப்பில் வைக்கிறேன். நான் அரிசி வந்து நல்லா 3 நேரம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் வந்து அந்த இதில் வெண்ணி கூட சேர்த்துருந்தேன். சாதம் வந்து வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அன்னப்பால் வந்து கொடுக்கலாம் 1 நேரத்துக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு.
இப்போ இந்த பக்கம் பாலும் ரெடி ஆயிடுச்சு. பால் கூட கொஞ்சம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து தான் நான் காய்ச்சிருக்கேன். அப்படியும் சேர்த்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து ஜவ்வரிசி நான் கஞ்சி காய்க்க போகிறேன். அதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை அது உள்ளே சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நம்ம வந்து ஜவ்வரிசி ஊற வச்சா போதும். ஒரு டம்ளர் பாலும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி வச்சு செய்யும்போது பால் சேர்க்காமல் தண்ணி வச்சு செஞ்சோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். பெரியவங்க வந்து சால்ட்டு சேர்த்து ஜவ்வரிசி கஞ்சா குடிக்கலாம். அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 6 மாதம் இதை வந்து நம்ம கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சி குடிச்சிட்டு வந்தோம், டெய்லி ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அல்சருக்கு வந்து நல்ல மருந்து வந்து ஜவ்வரிசி. ஒரு பவுலில் வந்து நான் புளியமுத்து வச்சுருக்கேன். இதை நான் வறுத்து வச்சுருந்தது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து சாதம் வடிக்க போகிறேன். இப்போ சாதம் வடிச்சிட்டேன். அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை வந்து நான் எனக்காக ஊற்றிக்கிட்டேன். நம்ம வந்து வேலை செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த சாதம் வடித்த கஞ்சை வந்து நம்ம குடிச்சிக்கலாம், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், ஜவ்வரிசி கஞ்சி வந்து ரெடி. நம்ம வந்து டைம் எடுத்து இவ்வளோ வேலையும் நின்றுட்டே கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்ருப்போம். அப்படி பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று சமையல் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நமக்கு வந்து லெமன் ஜூஸு அப்புறம் சாலட்டு அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேலை செஞ்சிகிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று லிக்யூடாக குடிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து அன்னப்பால் தண்ணி வந்து குடிச்சிட்டு வேலையை வந்து கண்டினியூஸாக பார்த்தேன். அப்படி வந்து ஏதாவது செஞ்சுட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக எதனால செஞ்சு கொடுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.